ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2019 உலகக்கோப்பை போட்டியானது நடக்க இருக்கு. இந்த உலகக்கோப்பை போட்டியில் எந்த அணி வின் பண்ணும் அப்படின்னு இங்கிலாந்து அணியோட முன்னாள் வீரர் ஸ்வான் ஆடம் அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த 2019 உலகக்கோப்பை போட்டியானது இங்கிலாந்தில் நடக்க இருக்கு. இந்த உலகக்கோப்பை போட்டி பார்த்தீங்கன்னா மே 30 தொடங்கி ஜூலை 14 வரைக்கும் நடக்க இருக்கு. இந்நிலையில் ஸ்வான் ஆடம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து இந்த மூணு அணிகளுமே இது வரைக்கும் உலகக்கோப்பை போட்டியில் வின் பண்ணி கோப்பையை கைப்பற்றினதே கிடையாது. அதனால 2019 உலகக்கோப்பை போட்டியில் கண்டிப்பாக வின் பண்ணணும் அப்படின்னு இந்த மூணு அணிகளுமே வந்து முயற்சி பண்ணுவாங்க. இதில் தென்னாப்பிரிக்கா அணியில் பார்த்தீங்கன்னா அதிரடியான பேட்ஸ்மேன் ஏபிடி வில்லியர்ஸ் சர்வதேச போட்டியிலேருந்து ஓய்வு பெற்றதுனால தென்னாப்பிரிக்கா அணிக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணியானது இப்போ ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க. மோர்கன் தலைமையிலான இங்கிலாந்து அணியானது நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலிய அணியை தோற்கடிச்சிருக்காங்க. 5 ஒன்டே மேட்ச்சில் 3 ஒன்டே மேட்சை வந்து ஆஸ்திரேலிய அணியை இங்கிலாந்து அணியானது தோற்கடிச்சிருக்காங்க. அதுலேயும் 3வது ஒன்டே மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி வீரர்கள் 481 ரன்களை குமிச்சு புதிய உலக சாதனை படைச்சிருக்காங்க. இந்நிலையில் இந்த 2019 உலகக்கோப்பை போட்டியில் இங்கிலாந்து அணி வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2019 உலகக்கோப்பை போட்டியானது இங்கிலாந்தில் தான் நடக்க இருக்கு. இது இங்கிலாந்து அணி வீரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். இந்திய அணி வந்து இப்போ ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க. இருந்தாலும் இங்கிலாந்து அணியில் இந்த உலகக்கோப்பை போட்டியானது நடக்க இருக்கிறதுனால இங்கிலாந்து அணி வீரர்கள் வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.